குப்டில் அதிக வியூஸ் பண்ண வீடியோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா பரோட்டா வீடியோஸுமே. அந்த பரோட்டா பீட்ஸ்லாம் செஞ்ச பரோட்டா மாஸ்டர் நான் தாங்க. நானே யார்கிட்ட பரோட்டா கற்றுக்கிட்டனோ அந்த மாஸ்டர் இன்னைக்கு குக் ஸ்டுடியோ வந்திருக்காரு. நீ சொல்லித்தராத அவரோட சொல்லித்தர போகிறான்னு கேட்குறீங்களா? அதுக்கு தாங்க வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நவ் ஐம் கோனா இன்வைட் த மாஸ்டர் ஆஃப் த மாஸ்டர் மிஸ்டர் அஜித். ஹாய். தண்ணி எடுத்துக்கணும் ஒரு 2.5 கப். சால்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன். சுகர் வந்து 1 டீஸ்பூன். என்னடா சக்கரை போட்டுக்கான்னு பார்த்துறீங்களா? சக்கரை ஏன் போடுறோன்னா அந்த ப்ரௌன் ஒரு பரோட்டா பார்த்தாவே சாப்பிட்ற ஆசை தோணும். அது எப்படி அந்த கலர் வருதுன்னா சக்கரை நடணும். நிறைய பக்கம் முட்டை போடுவாங்க, நம்ம ஏன் முட்டை போடலன்னா நிறைய பேத்துக்கு எக் சேராது. அதனால தான் நம்ம சக்கரை போடுறோம். இப்போ நம்ம மாவு போட்டுக்கிறோம் 1 கேஜி. எந்த அளவு பெசிடுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், இப்படி பண்ணினா மட்டும்தான் உள்ளே வந்து மேஷ் ஆகும். இல்லைங்க பரோட்டா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி 5 மினிட்ஸ் பண்ணால் தாங்க சாஃப்டாக வரும். அது என்ன பாருங்கள், 500 ரூபா போடும் ப்ரோ. கையிலே தான் வரும். கையில் போடும்போது என்னோடய பக்குவம் அதில் கன்ஃபார்ம் இருக்கும். அதனால தான் நான் கையிலே போடுறேன். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் மாவுக்கு. இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு பவுல் போட்டு மூடி வச்சிடுவோம். யார் போகலாம்? 20 மினிட்ஸ் லேட்டர். ஓகே, நம்ம மாவுக்கு இப்போ ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. இதை வந்து கட் பண்ணி நம்ம உருண்டை போட போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பீடா போட போகிறோம். பீடானா உருண்டை. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணல, பால் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர்த்துக்கு வரலன்னா இந்த மாதிரி இப்படியே மாவை பிச்சு இப்படியே உருட்டிங்க. எந்த அளவுக்கு விட்டிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு உள்ள கேப் வராது. இந்த மாதிரி ஹோல் வந்துடும், நல்லா உருண்டையும் இருக்கும். 25 ப்ரோ. என்னடா மாஸ்டர்னா 40 வயசு இருக்குன்னு எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் எனக்கு 25 தாங்க ஆகுது. இப்போ நம்ம வந்து உருட்டிச்ச உருடையில் ஆயில் போட போகிறோம். ஆயில் எதுக்கு போடுறோன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறது தான் போடுறோம். இப்போ இதை வந்து மறுபடியும் 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஏன்னா அதுக்குள்ளே மாவுலாம் போட்டிங்களா? நீங்கள் போன கேப்பையும் நாங்கள் போட்டோம். சரி, அடுத்து என்ன மாவு விசிறலாமா? நானே விசிறது இல்லை, நான் பண்ணுறனே. நான் உங்களோட ஸ்பீடாக விசிறிடுவேன். என்ன ஸ்பீடாக விசுவியா? ஆமாம். பார்த்துடலாமா? பார்த்துக்கலாமா. போட்டி என்னென்னா யார் ஃபஸ்ட்டு 3 பரோட்டா விசிறாங்கன்ட்டு. 3, 2, 1, GO! ஐயோ ஃபஸ்ட்டே மாட்டி. ரேஸே கம்ப்ளீட் பண்ணலனானே அதுக்குள்ள வின்னர் அனௌன்ஸ் பண்றீங்க. மொட்டி வந்திருக்கு பாருங்க. சரி மாஸ்டர், ஒத்துக்கிறேன், நீங்க தான் வின்னர். இது பாக்குறவங்களுக்கு இது பக்கவா விஷயம் சொல்லி தாங்க. ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல இந்த மாதிரி டேபிள் இல்லனா ஸ்லாப். ஸ்லாப்னா கல், கிரானைட், அந்த மாதிரி ஸ்மூத்தான சர்ஃபேஸ். சாயில் போட்டுக்கறோம். நம்ம போட்டு வச்ச உருண்டை எடுத்துக்கறோம். சீ முடிச்சு புஷ் பண்ணுங்க. அதுக்கு லைட்டா ஆயில் போடுங்க. சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி பெருசாக தேய்க்க போகிறோம் பரோட்டாவை நைஸாக. அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மறுபடியும் இந்த மாதிரி போட்டு செகண்ட் டைம் அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்படி தேய்க்கணும். அப்படியே இப்படி பிடிங்க, இப்படியே தூக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டு ரவுண்ட் போடுங்க. மேலே ஆயில் போடணும் லேட்டாக. இது எதுக்குன்னா மேலே காயாமல் இருக்கிறது. சரி அஜித், வீட்லேயே இருக்காங்கனாலும் வீசணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு டியூட்டோரியல் சொல்லி கொடுத்துடலாமா? போட்டாச்ச உருண்டை எடுத்துங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. கட்டையை வச்சு இப்படி தேய்க்கணும். மறுபடியும் இப்படி திருப்பி போட்டுங்க. லைட்டாக ஆயில் போட்டுக்கங்க. ஸோ ஒரு சப்பாத்தி சைஸ்க்கு நம்ம ஃபஸ்ட் தேய்ச்சிட்றோம். தேய்ச்சிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. இப்படி எடுத்துக்கங்க. கட்டை வரல, கட்டை வரல அடியில் இருக்கணும், 4 வரில் மேலே இருக்கணும். அதே மாதிரி இதில் 4 வரில் கீழே இருக்கணும், கட்டை வரில் மேலே இருக்கணும். பாருங்கள் இப்படி வந்து இப்படி வச்சிடணும். துணி துவைக்கணும் இப்படி இப்படி வச்சிடாதீங்க. இப்படி உங்களே சுற்றி வர மாதிரி கட்டை கீழால் பாருங்கள் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு. இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சு இங்கே போய் அப்படியே 0 போடுங்க. அவ்வளோதாங்க. மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிங்க. லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. புஷ் பண்ணிக்கங்க. இப்படி தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக நம்ம கை வச்ச சைஸுக்கு இருக்கணும். ஓகேங்களா?
இந்த சைஸ். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா ரெசிபிலையும் ஆயில் போடுறோம். எதுக்கு இவ்வளோ ஆயில் போடுறீங்கன்னு தான் கேள்வி வரும். இதுக்கெல்லாம் பெஸ்ட் கமெண்ட் என்ன தெரியுமா? யூஎஸ் இஸ் லுக்கிங் அட் திஸ் வீடியோ, தே மைட் இன்வேட் யூ அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்துச்சு. அதை விட பெட்டரான லைன் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். 1 inch மேலே கை இருக்கணும், கையில் அனல் அடிக்கணும். அதுதான் கரெக்டான பதம் பரோட்டா போடுறது. ஜூனியர் மாஸ்டர் இப்படி தான் இருப்பேன். எல்லா இடத்தையும் தண்ணிங்க எப்படி தேய்ச்சி வச்ச பரோட்டா கல்லில் போட்டுக்கலாம். ஓகே மாஸ்டர், போட்டு ஆயில் விட்டுக்கலாம், திருப்பிங்க. ஓகே, ஏன்டா ஆப்ரன் போடலிங்கிற மாதிரியே தூங்கி எரிஞ்சு அப்படிப்போம். இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரவுன். சரிங்க, நீங்கள் இதுலையா? ஓ, கையிலே எடுப்போம். நாங்களாம் 3 பரோட்டா எடுத்து ஒன்றா வச்சுங்க, 2 கையும் சைடில் சைடில் வச்சுங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் சாஃப்டாக கிடைக்கும். அப்படி தட்டை திருப்பணும் பரோட்டாவை கையில். இப்படி எடுத்து வச்சு இப்படி ஒரு அடி, அதே மாதிரி இப்படி வச்சு இப்படி ஒரு அடி, அதே மாதிரி இப்படி பாருங்கள். இட் வாஸ் நைஸ் ஹேவிங் யூ. அண்ட் என்னதான் பரோட்டா வீச தெரிஞ்சாலும் எனக்குமே வந்து ஒன்று ரெண்டு குட்டி குட்டி நுவான்சஸ் வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்ட ஒரு ஃபீலிங் இருக்குது. லைக் எவ்ரி சிங்கிள் திங் தட் யூ வாண்ட் நோ அபவுட் பரோட்டா இஸ் தேர் இன் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அப்படியே ஓடிடுவேன்.